बीजमुड़ बीजमुड़ टन 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 टन। சேனல்லாம் மாற்றி வரல, கரெக்டாக தான் வந்துக்கிறீங்க. வாய்ஸ் கொஞ்சம் டம்மியாக இருக்கும், ஏன்னா ஃபுல்லாக உடம்பு சரியில்லை. அதுக்கு தான் மாஸ்க் போட்டு சுற்றணுன்றது, கொஞ்சம் தெனா வாட்டா சுற்றினா அப்படி தான், நானே தெனா வாட்டா சுற்றினோம். கொஞ்சம் தயவு செஞ்சு மாஸ்க்கை போடுங்க, ஃபுல்லாக உடம்பு தெரியல. போ ஹாஸ்பிட்டலாக போய் வந்தாச்சு, ரெண்டு ஊசி குத்துனதுக்கப்புறம் தான் ஏதோ தெளிவாக எழுந்து உட்காந்து பேசுகிற அளவுக்கு அது இருக்குது. தயவு செஞ்சு மாஸ்க் போடுங்கப்பா, வெளியே போகாதீங்க, வீட்டிலே உட்காந்துன்னு. நான் நம்ம வீடியோஸ் மட்டும் பாருங்கள், யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நம்ம வீடியோஸில் 96 வீடியோஸ் இருக்குது. அப்போ பார்க்கறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த லாக்டவுன் ஓடி போயிடும். இந்த வீடியோவில் வந்து பாலாஜி வரமாட்டார், இப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஏன்னா அவனை கூப்பிட்டு அவனை ஏதாவது தொத்தி விடுறதுக்கு விரும்பல, அவனால் உசுறு போச்சுட்டு போட்டான். நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு, அது நார்மல் கோல்டு ஜுரம் அப்படின்னு தான் நம்புகிறேன். இருக்குது, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 2 கேமர்ஸ் ரொம்ப நாளாவா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க டாப் 2 கேமர்ஸ் ஐடி கலெக்ஷன் வீடியோ தான். அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ்லேருந்து வருவோம், என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படியே லைன்னா பார்த்துட்டு வந்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், அந்த M10 வந்து M10 யூஓ கன் வந்து ஸ்பின் பண்ணும்போது அதில் வந்து ஒரு வார்த்தை சொன்னேன், ஊரே வச்சுருக்கு இந்த ஐடியா, எங்களோட டீம் ஊரே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னது தான். இன்ஸ்டாகிராமில் சில என்ன சொல்கிறது, அவங்கள எப்படி குறிப்பிடுறது எனக்கு தெரியல. இன்ஸ்டாகிராமில் சில பேர் வந்து, ப்ரோ ஊரே வச்சுருக்குன்றீங்க, எனக்கு கொடுக்கலாம்ல அந்த ஐடி பாஸ்வேர்டுன்றீங்க, நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க, எப்போ எந்த ஊரில் தான் இருக்கீங்கன்னு தெரியல. உங்களை மாதிரி நான் ஊருக்கு ஒரு ரெண்டு பேர் இருந்தால் போதும், இந்தியா எப்போ முன்னேறணும், இதெல்லாம் நான் கேட்டால் எல்லாம் தங்களிடம் கொடுத்த யானை பால் தான் பண்ணா அப்படின்னு நீங்கள் எதுக்கு நான் கேட்டேன், அப்படியே அவங்க ஆரம்பிச்சிருவோம். என்னென்ன கடக்கு, என்னென்ன வந்துச்சு, இதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நானே இப்போ தான் பார்த்துட்டு ஷாக்கார், அடாப்பாவீங்களா, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஐடியில். இந்த ஐடி வந்து நான் மறுபடியும் சொல்லுறேன், இந்த ஐடி வந்து 1 ரூபா வந்து நான் போட கிடையாது. எங்களோட ஊர் பசங்க மொத்தமே இந்த ஐடியை சேர்த்து டீம், எங்களோட டாப் கேம்ஸ் டீம் வந்து மொத்தமாக டைமண்ட் ஸ்டாப் பண்ணி எந்த இதெல்லாம் வருது கரும்பு எடுத்து வச்சிருவாங்க. ஹலோ காய்ஸ், நம்ம இந்தியாவோட பிக்கஸ்ட் கேமிங் பிளாட்ஃபார்மாக விங்ஸோ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் 70க்கு மேலே கேம்ஸ் இருக்குது, இதை நீங்கள் டெய்லி ஃப்ரீயாக விளாடி நிறைய மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தால் இதில் டெய்லியுமே ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுலேயும் நீங்கள் எக்கச்சக்கமான மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் இதில் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் டாப் அப்க்கு 110% ஆஃபர் வர தராங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் விளாட்ற ஃபஸ்ட்டு 2 கேம்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ உங்களுக்கு. நீங்கள் இதில் வின் பண்ணுற அமௌண்ட்டை ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸ் ஆவோ, கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஆவோ, அப்படி இல்லைனா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆவோ, எப்படி வேணால் விட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அமௌண்ட் தேவைன்ற பட்சத்தில் பேடிஎம் கேஷ் ஆவோ இல்லைனா யூபிஐ பேமெண்ட் ஆவோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். பேமெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் இதோ லிங்க் கொடுத்துருக்கேன், நம்ம லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு 50 ரூபா போனஸாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போவே போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு, என்னென்ன மண்டையோ பாருங்கள், இதெல்லாம் என்னென்ன கிடக்குன்னு நானே இப்போ தான் பார்க்குறேன். என்னென்ன வருது உள்ள, என்ன மண்டை அதுன்னே தெரில. 5th சீசன் வந்து பிளேயர் தான் பேர், ஆனால் என்னென்ன எது எது எப்பப்போ வந்துச்சுன்னு எனக்கே சத்தியமாக தெரில. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் அப்படி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, பார்த்துக்கோங்க. வீடியோ கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடு வச்சுருக்கேன், ஏன்னா இதில் இருக்கிற கலெக்ஷனை காட்டுறதுக்குள்ள 1/2 மணி நேரம் ஆகுதோ 3/4 மணி நேரம் ஆகுது, அதனால் வந்து வீடியோ கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடு வச்சுருக்கேன். வாய்ஸ் இருக்கிற டயர்ட்னஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. தோ இந்த மாஸ்க், கொரோனா மாஸ்க்கு தயவு செஞ்சு சொல்கிறேன், மாஸ்க் போடுங்க, தினம் வட்டா சுற்றாதீங்க, கும்பலாக அங்கே சுத்துவோம், ஐயோ அம்மான் கத்துவோம்லாம் சுற்றிட்டு கண்ணாடி நல்லா இருக்குல்ல, கணிச்சு விட்டது நல்லா இருக்கே கண்ணாடி, இது இதெல்லாம் நம்ம மைண்டில் எடுத்து வச்சு நல்லா இருக்கும். சரி அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம வந்து 30 ரூபா ட்ராப்பே பண்ணாமல் சுற்றிருக்க ஆள், இதெல்லாம் நம்ம மாஸ்க் போகலாமா என்னென்ன. ஓ ஸ்ட்ரீட் பாய் பண்டல், ஓகே ரைட்டு. என்னென்ன கடக்குன்னே சத்தியமாக தெரில, இதெல்லாம் எங்கே தான் கொடுத்தானுங்க, எப்போ தான் வந்துச்சுன்னே தெரியல. ஏதோ என்ன இது, எப்போ வந்துச்சு, உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது, இது எப்போ வந்துச்சு, எதில் வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுப்பா. ஈவெண்ட்லாம் பண்ணுறவன் தான் பார்ப்பான், சும்மா வந்து கேம் விளையாட்டு போகிறோம் எங்கேருந்து பார்ப்பான். இதை பாருங்கள், இப்போ கூட 1000 டைமண்ட் கிடக்குது, ஏன்னா ஈவெண்ட் வரும் டக்குன்னு தூக்கிடுவாங்க. அது எல்லோரும் சேர்ந்து ஒரு ஐடியை மெயின்டைன் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க போல். நம்மளுக்கு இந்த ஐடி பாஸ்வேர்டு எனக்கு கொடுத்து வச்சதே பெரிய விஷயம், இதில் நான் எங்கேருந்து ஊருக்கே கொடுக்குறது, அப்படி கொடுத்தா என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது கொஞ்சம் யோசித்து மூல சாமானத்தை யூஸ் பண்ணி அந்த கேள்வியை என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்கன்னா நான் உங்களை பாராட்டியிருப்பேன். சரி ரைட்டு, இந்த நாய் மண்டை இது ஃப்ரீயாக கொடுத்ததா எனக்கு தெரியும், என் ஐடியில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா இங்கே ஃப்ரீயாக கொடுத்துருந்தா அர்த்தம். ஓகே, இது எஃபெக்டோ வந்து ஓகே, இது என்ன இது சாமுராயி, 2 கர்ச்சீஃப், 3 கர்ச்சீஃபு, அப்புறம் இது என்ன கருமனே தெரில, டப்பா, அப்புறம் என்ன, அவ்வளோதான் முடிஞ்சு, இந்த செக்ஷன் முடிஞ்சு. அப்புறம் அந்த சட்ட செக்ஷனுக்கு வரும், ஓகே இது இது டைமண்டாக கேட்டப்ப என்கிட்டே இருக்குது, இது என்ன கருமன் தெரில, அது ஏதோ பூயாய வண்டில் வந்தது, இதெல்லாம் என்ன சட்டு, எங்கே கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க, என்ன மயில் தொங்கலாம் தொங்குது, எப்போ தான் வந்துச்சுன்னு தெரியல இதெல்லாம். சரி அது எப்போனா வந்துட்டு போட்டாங்க, இதில் இருக்குது அவ்வளோதான் பார்த்துக்கலாம், நம்ம பார்த்து இதை பார்த்தாது கொஞ்சம் மனசை தேர்த்திக்கலாம். என்னென்ன வந்துச்சோ எல்லாமே கடக்குது போட இருக்குது, ஸ்ட்ரீட் பை பண்ணுறது கிடக்குது, ஓகே அதை ஃபுல் செட் போட்டுருவோம். அது வந்து நிறைய பேரோட எனக்கே ஏடிலே இல்லை, ஓகே. அப்புறம் இந்த பண்டல் இப்போ நம்ம ரீசெண்டாக நான் எடுத்தது இது இருக்குது, அந்த வீடியோ இருக்குது, பார்க்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. CR7 ஜெர்சி இருக்குது, ஓகே CR7 ஜெர்சியே, இதெல்லாம் கொஞ்சம் டம்மி. இது என்ன கருமம், இது
ஆக்சுவலி என்ன இது, என்ன கருமோ என்ன ட்ரெஸ்ஸுனே தெரில, ஆனால் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அது வரைக்கும் கேரண்டி. கோடு ஷர்ட்டு, பாட்டு பாலை ஷர்ட்டு, பாட்டு பாலை ஷர்ட்டே பேரை வச்சிட்டோம்ல, சரி வச்சுருவோம், யாருக்கு என்ன கட்டியோட போகிறது, எவன் கேட்க போகிறான். அப்படியே கீழே வந்தோம்னா இன்னமும் கிடக்குது. டேய் இன்னும் முடியல, இன்னும் போது போது போயினே கிடையாது. இது ஒரு எல்லையே கிடையாதா, ஒரு இண்டியே கிடையாதா? அப்புறம் பனியன் தான், இதை மொக்க பனியன் தான், ஊருக்கிட்டே கிடையாது. எல்லா பனியனும் எல்லாருக்கிட்டையும் இருக்கான். இந்த ஷர்ட்டு ஓகே, அந்த கோட்டு போட்ட ஷர்ட்டு, டை போட்ட ஷர்ட்டு, அது எங்கிட்ட இல்லை. அந்த வெள்ளை ஷர்ட்டெல்லாம் கீழே குத்து வச்சுக்கிறானுங்க பாருங்கள், என்ன மாதிரி ஷர்ட்டு, இதெல்லாம் இதெல்லாம் கீழே குத்து வச்சுக்கிறானுங்க. ஓகே, மறுபடியும் வெளியே வந்துட்டோமா, எங்கே விட்டோம், இங்கே விட்டோமா, இது என்ன ட்ரெஸ் இது? ஓகே, ஏதோ ட்ரெஸ் இது, ஆனால் இது பார்த்த மாதிரிலாம் தெரில, எதை பார்த்தோம் எதை விட்டோன்னு எனக்கே தெரியல. அந்த டைப் போட்ட ட்ரெஸ் ஞாபகம் இருக்குது, அதில் நான் விட்டோம். ஓகே, முடிஞ்சு இந்த செக்ஷன் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து பேண்ட் செக்ஷனுக்கு போயிடுவோம். பேண்ட் செக்ஷனில் கோப்ரா பண்டல் இருக்குது, அப்புறம் என்னென்ன கருமும் இருக்குது, நல்லா இருக்குது இதெல்லாம். பேண்ட்டு போட்டு சுத்தம் நல்லாதான் இருக்கும். சரி, இந்த ஐடியா கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணலான்னா, இது எப்போ எவன் லாகின் பண்ணுவானே தெரியாது அப்படின்ற மாதிரி ஐடி இது. அதனால் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. திடீர்னு கேமில் இருக்கும்போது லாகின் ஆகிடும், யாரையும் கேட்கவும் முடியாது. எவன் பண்ணான்றது பண்ணுறான்றது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி. அதனால் நமக்கு வந்து இந்த ஐடி வந்து ஜஸ்ட்டு வந்தோமா, என்ன ஈவன் சுத்தணுமா, வீடியோ போடமா போனோமா அப்படின்னு இருந்தெல்லாம் டைமண்ட் நம்ம டாவல் பண்ணுறதில்ல. இது எவனா பண்ணி வைப்பா, நம்ம பாட்டு சுற்றி போட்டு போயினே போனோமோ. ஓகே, சாம்ராய் பண்டல். என்ன பேண்ட் இது? கோப்ரா பேண்டாமே, நல்லாயிருக்கு செட்டு இது, கொஞ்ச நாள் போட்டு சுற்றலாம், நல்லாதான் இருக்கும். சரி ஓகே, அதெல்லாம் நம்ம கொடுக்கணும்ல, பார்த்ததோ பார்க்குறதோடு நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே மூளை மாதிரி தான் நானும் பார்க்குறதோடு நிறுத்திக்கணும். நீங்கள் இருக்கிற வீட்டு பசங்கப்பா, உங்கள் வீடியெலாம் இதோட நல்லா இருக்கும்ன்றது என்னோடய நம்பிக்கை. ஓகே, இந்த என்ன ஷூ கலெக்ஷன்லாம் ஃபுல்லாக பார்க்கணுமா? இந்த வீடியோவில் நம்மளை கலாய்க்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அதனால் வந்து இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கும் என்ன மாதிரி வரும்னு தெரியல. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த ஜுரம் நல்லாமே கூடிய சீக்கிரமே நிறைய எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸ் இருக்குது, வந்துடுறோம். கம்மிங் பேக் வித் என்னது ஏதோ சொல்லலாம்னு வந்தேன்ப்பா. டாப் டூ கேமர்ஸ் ஃபேமிலிஸ் பேக் அப்படின்னு வெறித்தனமாக வந்து வந்துடலாம். மறுபடியும் கேரக்டர் வந்து பொண்ணுக்கு பொம்பளை கேரக்டர் ட்ரெஸ்ஸும் பார்த்துடலாம், அது அது காட்டாமல் பண்ணோம், அதுவும் கிடையாது இல்லை, இதில் அதுவும் காட்டி விட்ருவோம். என்னென்னவோ கிடக்குது, இதெல்லாம் எங்கே வந்துச்சு எப்போ வந்துச்சு மறுபடி மறுபடி அதே தான் நான் சொல்கிறது, எங்கே வந்துச்சு எப்போ வந்துச்சுன்னா தெரியாது எனக்கு. ஏதோ வந்திருக்கு, எடுத்து வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த உடம்பு சரியில்லாத டைமில் வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ இந்த வாய்ஸு இந்த மாதிரி இருக்கிறப்போ வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி கம்பல்சரியாக வீடியோ வந்து போட்டே ஆகணுன்ற கட்டாயம், அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விட்ருங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டா ஏன் வாயில் நான் சொல்லக்கூடாது, எனக்கு வந்து வீடியோ போட்டே ஆகணுன்ற கட்டாயம் இன்றைக்கி, அதனால தான் வந்து வீடியோ போட்டு போட்டிருக்கோம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஏதாவது மொக்கையாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் மன்னிச்சுக்கோங்க. ஏதோ யானை தோணமாக ஆரம்பிச்சுன்னா இது வரைக்கும் கட்டே பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கேன், நடுவில் வளர்றதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், கட் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கேன். சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற நிமிஷத்தை அப்படியே ஒரே டேக்கில் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ வந்து எப்படி வரப்போதோ தெரில, எந்த காமெடியெல்லாம் பண்ண தோணலை எனக்கு, ஏதோ இருக்கிறது அதை பார்த்துக்கப்பா இதான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மறக்காமல் வீடியோக்கு முடிஞ்சால் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு எதுனா சொல்ல முடியும். நான் பேண்ட் செக்ஷன் இந்த பொம்பளை கேரக்டருக்கு மட்டும் பேண்ட்டை கொஞ்சம் நல்லாவே கொடுக்க மாட்டிங்களாடா, ஏன்டா எப்படி இருக்கீங்க, என்னடா போக போனோம் நாங்கள் உங்களுக்கு சின்ன பசங்க விளாட்றாங்கண்ணா அந்த கேமை, அதெல்லாம் கொஞ்சமாக யோசிக்கலாடா நீங்கள். இந்த கேமை முக்கால்வாசி 50 அதாவது 15 வயசு கீழே தான் விளாட்றாங்க, அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இருந்தாலும் இப்படியெல்லாம் கொடுக்குறீங்க, என்ன பேண்ட்டு, இது ஏதோ ஒரு பேண்ட் சொல்லுவாங்க, அது ஏதோ டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, பட் என்ன பேண்ட்டுன்னு தெரில, வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது தெரில. அதனால் உங்களுக்கு அது என்ன பேண்ட்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் சொல்லி விட்ருங்க. அப்புறம் வேறண்ணா அப்படியே எமோட்டிங்னு போடுவோம், அடடா மொட்டை சிங்க, நாம எந்த எமோட்டில் எடுத்துக்க போகிறோம். இந்த ஐடி நான் எனக்கு சத்தியம் பிடிக்கல, சத்தியமாக பிடிக்கல இந்த ஐடி, இதுக்குண்ணா இதுதான் இதுதான் டாப் அப்பே பண்ணுறதில்ல. மொட்டை சிங்கிளுக்கு எது இதெல்லாம், பைக் எமோட்டு கார் எமோட்டு ரெண்டுமே இருக்குது, நாய் எமோட் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இதெல்லாம் 100% நான் எடுத்து வைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அந்த ரோஸ் எமோட்லாம் எதுக்கு எடுக்கணும், ஹார்ட் எமோட்லாம் எதுக்கு நமக்கு இருக்குது, கரும. அப்புறம் வேறு என்ன கிடக்குது, ஓகே என்னென்னவோ கிடக்குது, இதெல்லாம் என்ன கருமனே தெரியல. இந்த மோட் இதெல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்தே மோட் தான், ஜெய் என்னடா கரும் கரும இது. ஓகே நம்ம புதுசாக பார்த்துப்போம் இந்த எமோட் செக்ஷனில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து புதுசாக பார்க்குறேன் இந்த எமோட், இந்த எமோட்லாம் இல்லை, இப்போ ஒன்று கையை கிகா புதுக்கா நாட்டினா இல்லை, அந்த எமோட் புதுசாக பார்க்குறேன். என்ன எங்கே கீழே வந்துடுறேன் இப்போ தொடங்கிறான் அவன், என்ன இது, ஐயோ அவசரத்தில் என்னென்ன எமோட்டு, எமோட்டை ஃபுல்லாகவே போடாமல் போயிருக்கேன். அந்த ஃபுட்பால் எமோட் இருக்குது, இந்த எலிட் பாஸ் எமோட்டு, ஃப்ரீயாக லாகினில் கொடுத்த எமோட்டு, ப்ளஸ் வந்து இந்த ஆட்டர் எமோட்டு ரெண்டு கையை,
காருக்கு ரெண்டு மூணு ஸ்கின்னு, அந்த ப்ளூ காருக்கு எங்கே நாலு ஸ்கின் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்கின் இருக்குது ப்ளூ கார், அது பிளாக் காருக்கு மட்டும். பேக் செக்ஷனு எக்கச்சக்கமும் பேக் தான் கிடக்குது. என்ன க எப்போ வந்து எந்த எல்லாம் மேக்ஸிமம் அலர்ட் பாஸ் மாதிரி தான் இருக்குது. அடியெலாம் கிட்டத்தட்ட இதோ இதெல்லாம் இருக்குது, பட்டு இதோ இதெல்லாம் இல்லை. என்ன இது எப்போ வந்துச்சு அப்படி தான் அந்த வீடியோ போலாம் நான் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன். இந்த வீடியோ கலெக்ஷன் வீடியோ போடும்போது தான் இந்த ஐடியில் என்னென்ன கிடக்குது அப்படின்னு நானும் உங்கள் கூட சேர்ந்து வந்து பார்த்துட்ருக்கேன். ஒன்றுமோ வந்து கட் பண்ணல, அப்படியே தான் கட் பண்ணாமே தான் பேசிகிட்ருக்கேன். அப்படியே பார்த்து லூட் பாக்ஸு ப்ளஸ் வந்து இது என்ன ஸ்கேட் போர்டு சர்போர்டு அப்புறம் சொல்ல வந்துட்டு பாருங்கள். இது வரைக்கும் போட்ட ரெண்டு ஐடி கலெக்ஷனில் ஒரு ஐடி கலெக்ஷனில் வந்து எஸ்எம்ஜி ஷார்ட்கன் விட்டேன், இன்னொரு ஐடி கலெக்ஷன் வந்து க்ளூவா ஸ்கின் விட்டேன் இன்னொரு வீடியோவில். இந்த வீடியோவில் தயவு செஞ்சு எதுவுமே விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உள்ள இறைவனும் வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேன். எல்லாம் ஞாபகம் மாறுது ஜாஸ்தி, என்ன பண்ணுறது, இதில் இந்த வீடியோவில் எதுவும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உள்ள இறைவனும் நான் வேண்டிக்கிறேன். போயிடும் ஆறு மணிக்குள்ள இதில் எதுவும் விடக்கூடாது. M4 A1 ஒரு ரெண்டு மூணு ஸ்கின் இருக்குது, ஏகே இஓ ஏகே ஓகே ட்ரக்கோ ஏகே நாலாவது லெவலில் வச்சுருக்காங்க. சூப்பர் நல்லா ரக்கெல்லாம் போட்டு ரக்கை முளைத்துன்ற மாதிரி பங்கமாக இருக்குது. அடடாடா இஓ ஸ்கேரு, ஸ்கேரில் இஓ ஸ்கேரு ஓகே பங்கம் தான். அப்புறம் வேறு என்ன, தமாஸ்க்கு ஒரு நல்ல ஸ்கின் இருக்குது. அப்புறம் என்ன என்ன இது ரெண்டு ஸ்கின் ரெண்டு, இது ஒரே இன்குபேட்டர் தானே இது. வைத்தியகார பசங்க என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க பாருங்கள், ஒரே இன்குபேட்டரில் ரெண்டு ஸ்கின் எடுத்து வச்சுக்கிறானுங்க. டைமண்ட் ஜாஸ்தி இருந்தால் எனக்காவது கொடுங்கடா, ஏன்டா எப்படி பண்ணுறீங்க. அப்புறம் ஏன் தோணுந்தாரு, அப்புறம் எக்கு நல்ல ஸ்கின்னு தான் ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. எஸ்எம்ஜி விட்றாதரா, எதையும் மறந்துடாதரா, காரி காரித்து போவாங்க இந்த வாட்டி மறந்தனா. ஓகே விஎஸ்எஸ் ஒரு ஸ்கின் தான் இருக்குது. அப்புறம் என்ன MP40 ஈவோ, ஈவோவில் வந்து எல்லாமே மேக்ஸிமம் இந்த ஐடியில் இருக்குது போல இருக்குப்பா, ஆனால் இது லெவல் 2 தான் இருக்குது. ஓகே லெவல் 2 இருந்தாலும் இது அடிபங்கம் என்பது எங்களோட தரப்புலேருந்து குறிக்கொள்ளப்படுகிறது. வேற அண்ணா இது வேணால் மூணு நாளைக்கு குத்து வச்சிடணும் லாகினா. ஓகே இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்கின் கிடையாது இதில். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சேன். ஓகே இது நம்ம எடுத்து அடோட லெவல் அப் பண்ணி வச்சிடணும் பார்த்தீங்களா, லெவல் 3 பண்ணி வச்சுக்கிறானுங்க. நான் எடுத்து வச்ச M10 ஸ்கின்னு ஈவோ கண்ணு லெவல் 3 பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லையாடா, சரி நமக்கு எதுக்கு சொல்லணும். ஓகே ஷார்ட் கன்ஸ் ஸ்பெஷல் ஓகே, ஏ அடாடா டபுள் புல்லட் ஷார்ட் கன்னுக்கு எல்லா ஸ்கின்னுமே இருக்கு, ஏதோ ஒரு ஸ்கின் தான் மிஸ் ஆகுது போல. மீது நாலு ஸ்கின்னுமே இருக்குது, மேக்ஸ் ஸ்கின் வரல இல்லைன்னா. ஆமாம் மேக்ஸ் ஸ்கின் வரல, அது வந்துச்சு எது வரலன்னு யாருக்கு தெரியும், அதெல்லாம் வளரணும் இந்த தேச்சி வளரன்ற பாரு. இதெல்லாம் பார்க்குற ஈவெண்ட் பார்க்கறோம்னு தெரியும் நம்மளுக்கு, என்ன தெரியும் பெறாங்க ஸ்கின்னு வர கிரிக்கெட் பேட்டு நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு, நம்ம நல்லா தான் இருக்குது. ஃபிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்கின்னு, கிரனேட்ஸில் வந்து நாலஞ்சா 10-12 ஸ்கின் இருக்க மாதிரி இருக்குது. தெல்லு 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 முடிஞ்சு. ஆ இப்போ வந்த க்ளூவால் ஸ்கின்னை எடுத்து வச்சுக்கிறானுங்க பார்த்தீங்களா, எங்கேருந்து ஒரு போடுற இந்த ஐடி க்ளூவால் ஸ்கின் மட்டும் இருக்க மாதிரி இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 க்ளூவால் ஸ்கின் இருக்குது பங்கம்ல. அப்புறம் வேறண்ணா வேறு எதாவது விட்டமா, அவ்வளோதான் எல்லாத்தையும் காமிச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சால் மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரமே வந்து ஜிடி ஃபேமிலி ஸோ கட் பண்ணலாமா வேணாம், டாப் கேமர்ஸ் ஃபேமிலிஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே வந்து வந்துடலாம். அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நடத்து உங்களை சந்திக்கிற மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறது உங்கள் ஹெச்ஆர்டரி. அவன் இல்லை, அவன் இல்லை, ஓகே பாபா எல்லாமே காய்ஸ். அப்புறம் இந்த வீடியோ மொத்தமாக இதுலேயும் ரெண்டு விஷயத்த மறந்துட்டேன் உங்களுக்கு சொல்லலாம் வந்து ஞாபகம் வரல மறந்துட்டேன். இந்த ஐடி மொத்தமே எவ்வளோ வர்த்து அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து பாட்டு பாடகை வரலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணாதீங்க, ஒரு வேளை நான் கொரோனா வந்து சேர்த்துட்டேன்னா அவர் தான் இந்த சேனலை ஃபுல்லாக நடத்துவார். ஓகே பாபா எல்லாமே காய்ஸ்.